ஒவ்வொரு யுக முடிவிலும் பிரளயம் வந்து உலகங்கள் இறைவனிடம் ஐக்கியமாகும். அப்படி ஐக்கியமாகும் ஜீவன்களை இறைவன் அமைதியாக உறங்க வைப்பார். உயிர்கள் எல்லாம் சிவத்துள் அடங்கி மறுபடியும் பிறந்த ஸ்தலமாக ஆதிபுரீஸ்வரர் ஸ்தலம் உள்ளது. ஆத்மாக்களை பள்ளி கொள்ள செய்து கருணை புரிந்ததால் இந்த ஊருக்கு பள்ளிக்கருணை என பெயர் வந்தது. நாளடைவில் மக்கள் பள்ளிக்கரணை என்று அழைத்து வருகின்றனர். இங்கு ஆதியில், அதாவது முதலில் தோன்றிய சிவன் என்பதனால் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். இந்த கோயிலை ஒரு முறை சுற்றி வந்தால் சிவபுராணம் படித்த பலன் கிடைக்கும். இந்த கோயில் இரண்டு கல்வெட்டு இருக்கு. அதுல கிருஷ்ண தேவராயர் அவரோட கல்வெட்டுல பள்ளியா காரணைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஊரை பள்ளியா காரணைன்றதை எப்படி எடுத்துக்கணும்னா, பள்ளின்றது சிவன் இங்கே பள்ளி கொண்டிருக்காரு, அதனால பள்ளின்னு வந்திருக்கு. யான்றது மரம். இந்த கோயிலில் தலை விரிச்சமாக நிறைய மரங்கள் இருக்குது, அதனால யான்றது குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயிலோட தலை வரலாறு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தலை விரிசம் இருக்குன்றது தெரிய வரும். காரணை, அதில் காரன்றது எதை குறிக்குதுன்னா நீர் வளத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு ஊருன்றதையும் குறிக்குது. அணைன்றது எதை குறிக்குதுன்னா நீர் வளத்தை வச்சு விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு ஊர் அமைச்சிருப்பாங்க, அதுதான் அணைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பள்ளிக்கரணை ஊரை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மடிப்பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது, வேளச்சேரியில் ஒரு ஏரி இருக்குது, மேடை பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது, பள்ளிக்கரணையில் கூட ஒரு ஏரி இருந்திருக்கு. அது 150 ஏக்கரில் அந்த ஏரி இருந்திருக்கு. இப்போ 5 ஏக்கர் தான் அந்த ஏரி இருக்குது. பள்ளிக்கரணைன்றது இந்த ஏரிகள்லாம் இங்கே சுற்றி இருந்ததால் இங்கே விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு மக்கள் வந்து குடியேறி இருக்காங்க, அதனால் இந்த ஊருக்கு அணின்னு வந்திருக்கு. பள்ளியா காரணைன்றது இப்படி தான் இந்த ஊருக்கு பெயர் வந்திருக்கு. அது காலப்போக்கில் பள்ளிக்கரணையாக மாறிடுச்சு. பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகியிருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்கள், அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.